மயிலே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது மயிலே. மாமா பக்கத்து வீட்டு ஆன்டி இருக்காங்கல்ல? ஆமா ஆன்டி. உங்க வீட்டுல ஒரே பிரச்சனை மாமா. ஆன்டிக்கு என்ன மயில பிரச்சனை? ஆன்டிக்கு பிரச்சனை இல்ல மாமா, ஆன்டியோட பையன் இருக்கால கண்ணன். ஆமா அவன் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதினால அதுல வந்து மார்க் கம்மியா எடுத்துறான மாமா. ஒரே ஃபீலிங்ஸா இருக்க மாமா. எவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்கான்? அவன் 50 மார்க் கம்மியா எடுத்துறான் மாமா. 50 மார்க்கா? டோட்டல் எவ்வளவு? 1200க்கு 1150 எடுத்திருக்கான். அட பாவி, அதெல்லாம் டோட்டலாவே 50 மார்க் எடுத்ததுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க. இவன் போய் ஃபீல் பண்றான், நல்லா படிக்கிற பையன் மயிலு, லைட்டா டியூன் பண்ணா சரியாயிடுவான். ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. ஆன்டி என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, மயிலு நீ வந்து கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணு, அப்புறம் அவன் சரியாயிடுவாமா அப்படின்னு சொல்லிருக்காங்க மாமா. ஐயோ, அவன் நல்லா படிக்கிற பையன், நல்லா அறிவு இருக்கிறவங்க போய் அட்வைஸ் பண்ணாதான் கேட்பான், புரியுதா? நீ என்ன பண்ற, நேரா போய் ஆன்டிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பையனை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுடு. நான் ஒரு 10 நிமிஷம் பிரெயின் வாஷ் பண்ணா டக்குன்னு சரியாயிடுவான், புரியுதா? அப்படியே சொல்ற? ஆமா சரி ஓகே, கண்ணன் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே அங்கிள், நீங்க போயிட்டு உங்க பையன் கண்ணனை வர சொல்லுங்க அங்கிள். நான் தான் அங்கிள் கண்ணன். நீங்க தான் கண்ணனா? ஓ என்ன கண்ணா, 12th வந்து 12 வருஷம் படிச்சிருப்ப போல இருக்கு. இந்த வருஷம் தான் அங்கிள் முடிச்சேன். இந்த வருஷம் தான் முடிச்சியா? சரி ஓகே, அது என்ன மேட்ரு, ஏதோ வந்து மார்க் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிருந்தியா? 50 மார்க் கம்மியாயிடுச்சு. 50 மார்க் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறியா? ஆமாம். சரி அந்த 50 மார்க் எடுத்து 1200க்கு 1200 எடுத்துருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? நல்ல காலேஜுக்கு போயிருப்பேன், நல்ல கோர்ஸ் எடுத்துருப்பேன். சரி, நல்ல கோர்ஸ் எடுத்து நல்ல காலேஜுக்கு போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பேன், கை நிறையா சம்பாதிச்சிருப்பேன். சம்பாதிச்சு நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்ருப்பாங்க. செட்டில் ஆகி நல்லா சொகுசாக வாழ்ந்துருப்பேன். அங்குள் இப்போ சொகுசாக தான்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, காலேஜெல்லாம் போயிருப்பீங்க, நல்லா வேலைக்கு போயிருப்பீங்க, சொகுசாக வாழ்றீங்க. அப்படிலாம் இல்லை கண்ணா, உன்ன மாதிரி நான் 12th எக்ஸாம் கூட எழுதுனது கிடையாது. டேரெக்டாக காலேஜ் போட்டீங்களா? டேரெக்டாகவும் போகல, இன்டைரக்டாகவும் போகல. நான் 2ஆம் கிளாஸே எக்ஸாம் எழுதலன்றேன். 2ஆம் கிளாஸா? அப்புறம் எப்படி அங்கிள்? அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிளையா செட்டில் ஆகிட்டேன், சொகுசாக வாழ கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். நல்ல ஐடியாவே இருக்க. நீ இதே மாதிரி ஒரு நல்ல பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா வச்சுக்கேன், அவங்களோட சொத்து பூரா உனக்கு, நீ சொகுசா வாரம் பூரா காலத்தை கழிக்கலாம். சூப்பர் அங்கிள், என் அறிவு கண்ணையே திறந்துட்டீங்க. ஆமா ஆமா, இனிமே நான் வெறும் கண்ணன் இல்ல, கமல கண்ணன். வெரி குட், வெரி குட், மாமா. என்ன மாமா, வரும்போது பித்து பிடிச்ச மாதிரி வந்தா, போகும்போது பிரகாசமாக போகிறான். அவங்க அப்பா அம்மா சொல்லி கேட்கல, அவங்க சொந்தக்காரங்க சொல்லி கேட்கல, நீ சொல்லி கேட்டிருக்கானா அப்படி என்ன சொன்னேன்? உண்மையே சொன்னியா? அதுக்கு மேலே சொன்னேன். ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா? சொல்லிடுறேன்டா. என்ன இது? இல்லைடா, இங்கே தான் உட்காந்துருந்தா, இங்கே பார்த்தனா என்ன சொன்னங்கிறது ஓப்பன் ஆகும். ஒரு நல்லா படிக்கிற பையன் கிட்ட வீட்டோட மாப்பிளையா எப்படி இருக்கிறது, வெட்டி மாப்பிளையா எப்படி இருக்குன்னு அட்வைஸ் பண்ணிருக்கியா? ஆமாண்டா, உலகத்துல இதுதான்டா கோர்ஸே கிடையாதுடா. மாமா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிருக்கேன்ல. அதான் என் குடும்பத்தை கெடுத்தது பார்த்தாம அடுத்த குடும்பத்தை வரை கெடுக்க போயிருக்கியா? உன்னெல்லாம் எப்படி அடிக்கிறதுனே தெரியல. என்னம்மா கீழே சத்தம்? அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாமா.